பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அட்சய திருதி நாளில் வந்து தங்கம் வெள்ளி தான் வாங்கணுமா, எங்களால் அது முடியல அப்படின்றவங்க, தங்கத்திற்கு நிகரான இரு பொருள் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த ரெண்டு பொருளை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் உங்களால் கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியும். இது வந்து என்னுடைய அனுபவபூர்மையான உண்மை. ஃபஸ்ட் வந்து இது ரெண்டு பொருளை தான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மூக்குத்தி தான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் சின்ன ஒரு கம்பல் வாங்கினேன். என்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவோ அதுக்கு நிகராக கொஞ்சமாக வந்து என்னால் தங்கம் வாங்க முடியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சியும் பாருங்கள். ஏப்ரல் 2023 வருடம், இந்த வருடம் அட்சய திருதி நாள் இருக்கிறது வந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி அன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்குவது சிறப்பு அப்படின்னு ஒரு 10 வருஷமாக இது ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அன்னைக்கு ஏன் வாங்கணும், அன்னைக்கு ஏன் வாங்கினா வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குடைய காரணமும் சொல்கிறேன். அமாவாசை முடிந்து 3வது நாள் திருதியை அப்படின்ற ஒரு திதி இருக்குது, அதை நான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். என்றைக்கு வந்து அந்த திதி எவ்வளோ நாளில் எந்த டைமில் இருக்குது அதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் தெரியும். அந்த திருதியை அப்படின்ற அந்த திதி வந்து என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னா பெருகும் அப்படின்ட்டு அந்த திருதியைக்கு வந்து ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லலாம். 22ஆம் தேதி காலை 9:17 முதல் 23ஆம் தேதி 9:27 வரை அந்த திதி வந்து இருக்குது. அதை வந்து அன்னைக்கு வந்து நட்சத்திரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் நட்சத்திரம் இல்லை, அதை வந்து திதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நான் மேலே வந்து நான் உங்களுக்கு அந்த கேலண்டரில் இருக்கிறது அப்படியே வந்து நான் காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து அன்னைக்கு திருதியை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து அது எவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் நான் எனக்கு சொன்னவங்க திதின்னு தான் சொல்லியிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு அந்த கேலண்டர்லையும் காமிக்கிறேன். கூட்டம் வந்து அன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுனால அப்போ வந்து ஒரு வாரத்திற்கு முன்னாடி செலெக்ஷன் செய்து பில் போட்டு நீங்கள் வந்து அங்கே பில் போட்டு வச்சுடுங்க. 22ஆம் தேதி போயிட்டு அன்னைக்கு தங்கமோ வெள்ளியோ நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அன்னைக்கு அது வாங்கலாம். ஏன்னா வந்து அன்னைக்கு உட்காந்து நம்ம செலெக்ஷன் பண்ண முடியாது, ரஷ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய கலெக்ஷனுங்கள்லாம் நிறைய இருக்காது, ஏன்னா எல்லாம் முன்னாடியே வாங்கி செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கடைகளிலும் அந்த ஆப்ஷன் இருக்குது, வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் காசெல்லாம் கட்டிட்டு அன்னைக்கு போயிட்டு பில்லு காமிச்சு வாங்கினற ஆப்ஷன் இருக்குது, பாருங்கள். இப்போ வந்து எங்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், அட்சய திருதியை சேலஞ்ச் அப்படின்னு போட்டிருந்தேன். டெய்லி 50 ரூபாய் சேமிக்கிறது, அதெல்லாம் யார் பண்ணுறீங்க அப்படி இல்லை அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணுறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு காசே இல்லை, நான் சேலஞ்ச் வீடியோவும் பார்க்கல அப்படின்றவங்க 200 ரூபாய் குத்து ஒரு மூக்குத்தி வாங்கலாம், இல்லாட்டி ஒரு 500 ரூபாய்க்கு காயின் கிடைக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த சின்ன காயினையும் இத்துலூண்டு தாங்க இருக்குது, 500 ரூபாய் காயினையும் தூண்டு தான் இருக்குது. அதையும் நான் ஒரு நாள் காமிக்கிறேன், ஏன்னா வந்து அதை காமிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெரியவங்களுடைய இதுவும் இல்லை, அவங்க வந்து இதெல்லாம் காமிக்காத அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அது போட்டோம், அதனால் நான் அதை காமிக்கல. அப்புறம் 1000 ரூபாயில் வந்து ஒரு காயின் இருக்குது, அதுவும் வந்து அத்து இத்துலூண்டு தான் இருக்குது, அது கூட சின்ன சின்னதாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைங்களில், வீட்டு பக்கத்துலேயோ தெரிஞ்ச கடைங்களில் அந்த மாதிரி இருக்கான்னு கேளுங்கள். நாங்கள் வந்து வாங்கினது ஜிஆர்டியில் வாங்கினோம். இந்த 500 ரூபாய் காயின் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்ன வாங்கினது, 1000 ரூபாய் காயின் வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னால் வாங்கவே முடியல அப்படின்றவங்க கல்லுப்புங்க, கல்லுப்பு பேக்கெட் ஒரு 20 ரூபாய் இருக்கும், மஞ்சள் பேக்கெட் ஒரு 10 ரூபாய் இருக்குங்க. இது ரெண்டும் வந்து நம்ம வாங்கின்னு வந்து பூஜை அறையில் அன்றைய நாள் வந்து பூஜை அறையில் வச்சு வந்து நீங்கள் பூஜை செய்யலாம், இல்லை யாராக இருந்தாலும் வாங்கி பூஜை, இல்லை வீட்டில் பூஜை ரூமில் எந்த இடத்துல வச்சு அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க, அது எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து தங்கத்திற்கு நிகரானது கல்லுப்புன்னு சொல்லுவாங்க, ஏன்னா லக்ஷ்மி வந்து வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லுப்பில் அவ்வளோ ஒரு அதுக்காகவே வந்து ஒரு வீடியோவே போடுறேன், கல்லுப்பை பற்றி அதில் எவ்வளோலாம் விஷயம் இருக்குது அப்படின்னு நான் போடுறேன். அது நான் ஒரு புக்கில் படித்தேன், அந்த புக்கில் இருக்கிறது அப்படியேவும் காமிக்கிறேன் நான். அப்புறமா வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய நாளில் வந்து தானம் செய்வது சிறப்பு, ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு, அப்புறமா வந்து உணவு பண்டங்கள் இந்த ஸ்வீட்டோ ஏதாச்சும் செஞ்சு நீங்கள் கொடுப்பது வீட்டிற்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அன்னதானம் அப்படின்றது நம்மளுக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளில் வந்து எது தானம் செய்தாலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏழ்மையில்னா சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க, அப்புறம் வந்து சாப்பாடு வீட்டாண்ட கேட்டு வராங்க பாருங்க அவங்களுக்கு, இல்லை எல்லாச்சும் பேக்கெட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து சொந்தக்காரது பக்கத்து வீட்டு அப்படியெல்லாம் கொடுக்கறத விட சாப்பாடுவே சாப்பிட முடியாதவங்களுக்கு கொடுத்தாதான் அது சிறப்புன்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க, இதுதான்
தான். அப்புறமா வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்து அட்சய திருதி இருக்குது, அன்றைக்கி தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். சனி வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன். நான் வந்து என்ன யூஸ் பண்ணி பார்த்தேனோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு, நன்றி.